ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் இயர்லி ப்ரெக்னென்சியில் ஏற்படுற அபார்ஷன் ஆர் மிஸ்கேரேஜ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கேட்குறீங்க, அதாவது பார்த்திங்கன்னா மெடிக்கலி அதாவது டாக்டர்ஸே வந்து என்னை க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க, என்னை அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க, பேபி ஹார்ட் பீட் வந்து சரியாக தெரியல, ஃபீட்டல் போல் சரியாக தெரியல, ஸோ என்னை க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க, அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் இனிமேல் எப்படி இருக்கணும், ஃபோலிக் ஆசிட் சாப்பிடலாமா அப்படின்னு கூட இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் ரெக்வஸ்ட்டுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் இப்போ போட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியாமல் நடக்கிற கருச்சிதைவை தான் வந்து நம்ம மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி மெடிக்கலி வந்து டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அபார்ட் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம அபார்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எதுக்காகலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லே ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒன்று கெமிக்கல் ப்ரெக்னென்சி, இன்னொன்று ஆன் எம்ப்ரயோனிக் ப்ரெக்னென்சி. இந்த ரெண்டு ப்ரெக்னென்சியும் இருந்தால் ஃபீட்டலோட டெவலப்மெண்ட் வந்து நல்லா இல்லாததுனால டாக்டர்ஸே வந்து அபார்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிமேல் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி அபார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம உடம்பையும் மனசையும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருப்பீங்க, ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். அதாவது திடீர்னு உங்களுக்கு வந்து மனநிலை மாற்றம் ஏற்படலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் வந்துட்டு போயிருக்கு, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதே மாதிரி அபார்ட்டும் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எமோஷ்னலி வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து ஃபிசிக்கலி நீங்கள் அதை விட ரொம்ப வீக்காக இருப்பீங்க. ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கலி வந்து எல்லாருமே கேட்குறது என்னென்னா, நான் இனிமேல் வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போதே டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அயன், கால்சியம் அந்த மாதிரி வந்து ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. அயன், கால்சியம் டேப்லெட்ஸ், அப்புறம் வந்து விட்டமின் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஏன்னா வந்து இனிமேல் உங்கள் உடம்புல அடுத்த ப்ரெக்னென்சிக்கு வந்து தேவையான இது வந்து சத்துக்கள் வந்து விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அது எல்லாமே வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த ப்ரெக்னென்சிக்கு எப்போ பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன, சில டாக்டர்ஸ் வந்து முன்னாடியெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பட் சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த் மேக்ஸிமம் 1 மந்த்தாவது வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது முழுக்க முழுக்க உங்களோட உடம்பையும் உங்களோட ஹெல்த்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து இதை கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் டிசைட் பண்ணி சொல்ல முடியும். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஹெல்த் இருக்க போகிறதில்லை. ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு அபார்ஷனுக்கு அப்புறம் அடுத்த பீரியட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு அபார்ஷனுக்கு அப்புறம் அந்த ப்ளீடிங் இருக்கிற வரைக்கும் உங்களோட எண்டோமெட்ரியம் வந்து வளராது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, வந்து அது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. அது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்து திருப்பி ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அபார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங் வந்து ஒரு 3-6 வீக்ஸ் கூட இருக்கும். சில பேருக்கு 1-2 வீக்ஸ் இருக்கும். பட் நீங்கள் அடுத்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் உங்களுக்கு வர்ற வரைக்கும் சில பேருக்கு வந்து லைட்டாக ஸ்பாட்டிங் அண்ட் ப்ளீடிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி ப்ளீடிங் ஆகும்போது சின்ன சின்னதாக ஸ்மால் சைஸில் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக வரும், அது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லைட்டாக வந்து அடிவயிறு வலிக்கும். ஆனால் வந்து அது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கிட்டத்தட்ட நம்மளோட பீரியட்க்கு வரும்ல அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது நான் சொன்ன மனநிலை மாற்றம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இந்த டைமில் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்க தான் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட மனநிலை சீக்கிரமே மாறும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
அடுத்து நீங்கள் எப்போ எமர்ஜென்சியாக உடனே டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ப்ளீடிங் இருந்தால், அதாவது ரொம்ப வந்து ப்ளீடிங் ஓவராக இருந்தது அப்படின்னாலோ, இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லை சின்ன சின்ன கிளாட்ஸ், ஸோ அந்த மாதிரி வரலாம் தப்பில்லை, அதே சமயத்தில் பெரிய பெரிய கட்டி கட்டியாக ரொம்ப வந்து கிளாட்டிங்ஸ் இருந்தாலும், மோர் தேன் ஒன் கிளாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே டாக்டரை பார்க்கணும். அப்புறம் அடிக்கடி மயக்கம் வர்றது, அப்புறம் வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக எமர்ஜென்சியாக டாக்டர் போய் பார்க்கறது ரொம்ப அவசியம். அடுத்து வந்து அபார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 to 2 weeks வரைக்கும் நீங்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 to 2 weeks வரைக்கும் இப்போ என்ன பண்ண என்னென்னா இன்டர் கோர்ஸ் வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அபார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீரியட் வர்றதுக்குள்ளேயே கூட நீங்கள் வந்து அடுத்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டைமில் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டைமில் சானிட்டரி நாப்கின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட வஜைனால் இன்சர்ட் பண்ணுற மாதிரி எந்த விதமான பொருளையும், அதாவது டேம்பான்ஸ் இல்லைன்னா மென்ஸ்ட்ரல் கப் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். எதனால் அப்படின்னா, உங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கிறதுனால உங்களோட சர்விக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அது எப்போ மூடும் அப்படிங்கிறது தெரியாது. சில பேருக்கு ரொம்ப லேட்டாக கூட ஆகலாம், நான் சொன்ன மாதிரி 3 to 6 weeks, சில பேருக்கு சீக்கிரமே க்ளோஸ் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது ஓப்பனாக இருக்கும்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து மைல்டு அடிவயிறு வலி இருந்தாலோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். மைல்டாக ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். அப்புறம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியமே வந்து ரெஸ்ட்டு தான். ஸோ அந்த ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அப்புறம் முக்கியமான விஷயம், அடுத்து உங்களை டாக்டர் வந்து அடுத்த ஃபாலோவுக்கு எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டை அட்டன் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.